الله أكبر الله أكبر. பேரன் பிற்கும் பெரு மதிப்பிற்கும் உரிய அல்லாஹும் நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுமாறு எனக்கும் பின்னர் உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ் இந்த உலகில் மனிதனை படைத்து அந்த மனிதனுக்கு பல்வேறு விதமான ஆசைகளையும் இயற்கை நிலைகளையும் கொடுத்து வைத்திருக்கின்றார். எப்பொழுது அவனுக்கு தேவைப்படுகின்றதோ அப்பொழுது பசிக்கின்றது, எப்போது அவனுக்கு தாகம் எடுக்கின்றதோ அப்போது அவன் நீர் அருந்துவதற்குரிய நிர்பந்தத்திற்கு ஆளாகின்றான். ஏதாவது ஒரு விலங்கு அவனை விரட்டி கொண்டு வரும் பொழுது அவன் ஓடுவதற்காக வேண்டி தன்னை தயார்படுத்திக் கொள்கின்றான். குழந்தையின் அழுகுரல் கேட்டதுமே தாயினுடைய இரத்தம் பாலாக மாறுகிறது. அல்லாஹ் இயற்கையாகவே இவைகளை மனிதருக்குள் வைத்திருக்கின்றான். ஆனால் இயற்கையாக வைத்திருக்கின்ற இந்த அனைத்திற்கும் அல்லாஹ் ஒரு கட்டுப்பாட்டை வைத்திருக்கின்றான். இதை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும், இதை எப்படி உபயோகப்படுத்தக்கூடாது. பசி வந்து விட்டது என்பதால் எல்லாவற்றையும் சாப்பிடலாமா? முடியாது. ஒரு மனிதனுக்கு அகோர பசி அடிக்கின்றது, போய் கள்ளிச்செடியை சாப்பிட மாட்டான். தனக்கு எது சாப்பிடுவதற்கு உரியது என்பதை அவன் தெரிந்து வைத்து அதை தான் அவனால் சாப்பிட முடியும். ஒரு மனிதனுக்கு கடுமையான தாகம் எடுக்கின்றது, அதற்காக வேண்டி அவன் கூவத்தில் இருக்கின்ற சாக்கடை எடுத்து குடித்து விட மாட்டான். தன்னுடைய தாகத்தை அடக்குவதற்காக வேண்டி தண்ணீர் எது என்பதை அவன் புரிந்து அதில் இருக்கின்ற சிறந்தவற்றையே எடுத்து அவன் குடிப்பான். ஆக இயற்கையாக அல்லாஹ் மனிதனுக்குள் வைத்திருக்கின்ற இந்த பண்புகள், இந்த தன்மைகள் எப்படி நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதையும் அல்லாஹ் இந்த மனிதனுக்கு மிக அழகாக சொல்லி இருக்கின்றான். அதில் ஒன்றுதான் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பாலுணர்வு. இந்த பாலுணர்வு எப்படி ஏற்படும்? சாதாரணமாக தாகம் எடுப்பதை போன்று, பசி எடுப்பதை போன்று, வியர்வை வருவதை போன்று, சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஏற்படும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. எனக்கு அப்படியெல்லாம் ஏற்படவே ஏற்படாது என்று சொல்லக்கூடிய எவரும் கிடையாது. சொன்னவர்கள் அத்தனை பேரையும் நாம் பார்த்து விட்டோம். பல பாதிரிமார்கள் எங்களுக்கு திருமணமே வேண்டாம் என்பதாக தாங்கள் திருமணத்தை ஒதுக்கி வைத்து விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எத்தனை பெரிய பாவ செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை ஒவ்வொரு நேரமும் நாம் தினசரிகளின் வாயிலாக பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். நாங்கள் முற்றிலும் துறந்த முனிவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சாமியார்கள் எவ்வளவு பெரிய இழி செயல்களிலே ஈடுபடுகின்றார்கள் என்பதையும் நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். எனவே எந்த ஒரு மனிதனும் எனக்கு இவைகளெல்லாம் ஏற்படவே ஏற்படாது, நான் இவைகளையெல்லாம் தாண்டிய மனித புனிதன் என்று சொல்லவே முடியாது. மனிதர்களில் புனிதமானவர்கள் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுக்கும் இந்த இச்சை ஏற்பட்டது. அதை தணிப்பதற்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் ஆகுமான வழிகளை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அதே முன்னுதாரணத்தை இந்த உம்மத்திற்கும் அல்லாஹ் வழங்கியிருக்கின்றார். யாரும் தங்களை இந்த இச்சைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று இந்த உலகத்திலே கூறினால் அவர்கள் பொய்யர்கள். இது இருக்கும். ஆனால் இது ஏற்படும் பொழுது எப்படி இதில் இருந்து நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்வது? இங்குதான் ஷரியத் நமக்கு வழிகாட்டுகின்றது. மற்ற இசங்களும் மதங்களும் மார்க்கங்களும் இதிலே தோற்று போய்விடுகின்றன. தமிழர்களின் பண்பாட்டை நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஆண் பொம்மை செய்து வைத்திருந்தால் அதற்கென அவர்கள் உடுத்தி இருக்கின்ற உடைகள் பொம்மை, சாதாரண சின்ன பொம்மை,
ஒரு பெண் பொம்மையை செய்தால் அதற்காக வேண்டி அவர்கள் உடுத்தி இருக்கின்ற உடைகளில் கூட வித்தியாசம் இருக்கும். அதில் எவைகள் எல்லாம் பார்க்க கூடாத இடங்களாக இருக்கின்றதோ அவைகளை அவைகள் அவர்கள் மறைத்திருப்பார்கள். மேலை நாட்டு நாகரிகங்களை நீங்கள் பார்க்கும் பொழுதும், இந்திய நாட்டு குறிப்பாக தமிழர்களின் பண்பாடுகளை நீங்கள் பார்க்கும் பொழுதும் இந்த வித்தியாசம் நன்றாக புரியும். புரிந்தவன் மனிதன், புரிந்துதான் அவைகளை செய்து வைத்திருக்கின்றான். எனவே இவைகளை எப்படி தவிர்ப்பது? இவ்வாறு ஏற்படக்கூடிய உணர்வுகள் வரும் பொழுது ஒரு மனிதனுக்கு அந்த இச்சை வருகின்றது, பால் உணர்வு அதிகரிக்கின்றது, அந்த நேரத்திலே அவன் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது, இதை நிதர்சனமாக இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர வேறு எந்த மார்க்கமும் மதமும் சரியாக சொல்லவே இல்லை. இன்றைக்கு அதனுடைய வெளிப்பாடுதான் எல்லோரும் வெளியிலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். யார் இந்த கொடுஞ்செயல்களில் ஈடுபடுகின்றார்களோ, பால் உணர்வு வன்புணர்வில் ஈடுபடுகின்றார்களோ, அவர்களுக்கு இஸ்லாமிய தண்டனை வேண்டும். இது எதனுடைய வெளிப்பாடு? இந்த மார்க்கம்தான் மிகச்சரியாக இதற்காக வேண்டி வழிகாட்டி இருக்கின்றது என்பதனுடைய வெளிப்பாட்டை அல்லாஹ் முஸ்லிம்களினுடைய வாயிலிருந்து வர வைக்கவில்லை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மற்ற சகோதரர்களுடைய வாயிலிருந்தும் சகோதரிகளுடைய வாயிலிருந்தும் வெளிவர வைக்கின்றார். இந்த மார்க்கத்தினுடைய சட்டம் தான் இதற்கு நிரந்தர தீர்வு. இஸ்லாம் மிக அழகாக சொல்லுகின்றது. ஆண்களுக்கு ஒன்றை சொல்லுகிறது, பெண்களுக்கு ஒன்றை சொல்கிறது. எப்படி இதிலிருந்து தவிர்ந்திருப்பது, எப்படி இதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வது? கொல்லில் முஃமினீன உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய மர்ம அவயங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதுதான் எய்ட்ஸ் வராமல் உங்களை பாதுகாக்கக்கூடிய பரிசுத்தமான வழி. இன்றைக்கு உலகிலே 5 கோடிக்கு மேல் எய்ட்ஸ் நோயாளிகள் இருக்கின்றனர். 5 கோடி. சாதாரணமாக எவரிடத்திலாவது ரத்தம் வாங்கிவிடலாம் என்று இருந்த நிலைமை போய் தமிழ்நாட்டிலும் கூட ரத்தம் கொடுக்கும் பொழுது எய்ட்ஸும் சேர்ந்து வருகின்றது என்று ஆங்காங்கிருந்து தகவல் வருகின்றது என்றால் மனித குலம் சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரொம்ப லேசா சொல்ற ஆண்களுக்கு, உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய மர்ம அவயங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வெட்ட தலங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இது எது தெரியுமா? தாலிக்க அஸ்காலகும், இதுதான் உங்களை பரிசுத்த மனிதனாக்கும், இதுதான் உங்களை தூய்மையான மனிதனாக்கும், இதுதான் உங்களை உள்ளபடியே நீ மனிதர்களில் புனிதனாக மாற்றுவதற்கு இதுதான் வழிவகை செய்யும். அடுத்து ஒரு வார்த்தை அல்லாஹ் போடுகின்றார், அல்லாஹு ஹபீரும் பிமா தஸ்னஊன், நீங்கள் செய்கின்ற செயல்களை விட்டு அல்லாஹ் பாராமுகமாக இருக்கின்றான் என்று நினைக்காதீர்கள், அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றான். எங்க பார்க்கிறேன்னு தெரியும், எவ்வளவு நேரம் பார்க்கிறேன்னு தெரியும், எங்கு மறைகின்றா என்பது தெரியும், மற்றவர்களுடைய கண்களில் நீ எப்படி மண்ணை தூவுகின்றா என்பது தெரியும். சில நேரங்களில் அல்லாஹ் அதை மறைத்து வைத்திருப்பான், சில நேரங்களில் கட்டம் தாண்டும் பொழுது அல்லாஹ் வெளிப்படுத்துவான். அல்லாஹ் மனிதர்களுக்கு சில நேரங்களில் அவகாசம் கொடுப்பான். அப்படி அவகாசம் கொடுக்கும் பொழுது மனிதன் நினைத்துக் கொள்கின்றான், நாம் செய்கின்ற செயல்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்கின்றான் என்று நினைத்துக் கொள்கின்றான். சில பேர் தொழாம இருப்பாங்க, நோன்பு வைக்காம இருப்பாங்க, ஜக்காத்து தான தர்மங்கள்லாம் இல்லாம இருப்பாங்க, ரொம்ப பெரிய செல்வ வளம் கொளிக்கும். அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள், இந்த செல்வங்கள் எல்லாம் நாம் பாவம் செய்வதனால் தான் வருகிறது, இவைகளை எல்லாம் செய்யாமல் இருக்கும் பொழுதும் இவ்வளவு நமக்கு நன்மைகள் வருகிறதே, நமக்கு செல்வங்கள் கொளிக்கின்றதே என்று நினைப்பார்கள். அல்லாஹ் பிடித்தால் அப்போது தெரியும் எங்கு நாம் விழப்போகின்றோம் என்பது அவர்களுக்கு தெரியாது. எனவே மனிதனுக்கு அல்லாஹ் அவகாசங்கள் கொடுப்பான். டக்குன்னு மனிதன் அல்ல, அல்லாஹ் மனிதன் அல்ல, மனிதன் தான் செய்த உடனேயே தண்டனை கொடுக்க வேண்டும், செய்த உடனேயே அவனுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்று நினைப்பான். அல்லாஹ் மறைப்பான், சத்தாருல் குயூப், பாவங்களை மறைக்கக்கூடிய மனிதன். நீ திருந்து, யாரோ ஒருவர் உன்னுடைய பாவங்களை எடுத்து சொல்லுகிறார், இதற்கு பிறகாவது நீ திருந்து. இல்லை,
யாருக்கும் தெரியாது என்று நினைத்திருந்தால் அல்லாஹ் கபீரும் பிமா யஸ்னவு, நீங்கள் செய்கின்றவற்றை எல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றார். எப்பொழுது வெளிப்படுத்த வேண்டும் என்று அவன் நினைப்பானோ வெளிப்படுத்தினால் உங்களால் தாங்க முடியாது. அது தமிழக முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அல்லது சபாநாயகர்களாக இருந்தாலும் சரி, அல்லது எத்தனை பெரிய மந்திரிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் மானக்கேடுகளிலே சிக்கிக் கொள்வார்கள். அது எத்தனை பெரிய பாதிரிகளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சாமியார்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு உயர்நிலைக்கு சென்ற ஆளுங்களாக இருந்தாலும் மானக்கேடிலே வந்து விடுவார்கள். அல்லாஹ் கொடுக்கின்ற தவணைகளை பக்குவமாக புரிந்து தங்களை சீர்திருத்த வேண்டும். அல்லாஹ் அடுத்து முஃமினான பெண்களுக்கு சொல்கின்றான், இது சர்வலோகிலும் உள்ள எல்லா பெண்களுக்கும் அல்லாஹ் சொல்கின்றான், நபியே நாயகமே நீங்கள் முஃமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும், தங்களுடைய மர்ம அவயங்களை தங்களுடைய வெட்க ஸ்தலங்களை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும், வலா யுபுதீன ஸீனத்ஹுன்ன இல்லா மா ظَهَرَ மின்ஹா, எவைகள் தானாக வெளிப்பட்டு விடுமோ அந்த இடங்களை தவிர மற்றவை மற்ற இடங்களை பிறரிடத்திலே நீங்கள் காட்ட வேண்டாம். டிக்டாக்ல இன்னைக்கு வர்றதெல்லாம் என்ன, பெண்களை நீங்கள் கடை வீதிகளிலே பார்க்கும் பொழுது அவர்களுடைய நிலை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சயகூனு ஃபி ஆஹிரி ஸமானி நிஸாஉன், கடைசி காலத்திலே சில பெண்கள் வருவார்கள், காசியாத்துன் ஆரியாத்துன், உடலை அணிந்து கொண்டிருப்பார்கள், நிர்வாணமாக காட்சி தருவார்கள், உங்களை இழுக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய செய்கைகள் இருக்கும், அவர்களும் உங்களை இழுப்பார்கள், நீங்களும் அவர்களின் பால் சாய்ந்து விடுவீர்கள். ருஸுஹுன்ன புக்தி, அவர்களுடைய தலைகளில் இருக்கக்கூடிய கொண்டைகள் ஒட்டகத்தின் திமில்களை போன்று துருத்திக் கொண்டிருக்கும், அதை பார்த்து நீங்கள் உங்களுடைய ஆசைகளையும் இச்சைகளையும் அவர்களுக்கு காட்டி விடுவீர்கள். இவர்கள் என்ன ஆவாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யதுஹுல்னல் ஜன்னா, இவர்கள் சுவனத்தில் நுழைய மாட்டார்கள், வலா யஜிதுன ரீஹா, சுவனத்தின் வாடையை கூட இவர்கள் நுகர முடியாது. என்னை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்று விற்கப்படக்கூடிய ஸ்ப்ரே சென்ட், ஆண்களுக்கென்று தனி பெண்களுக்கென்று தனி, அதை அடிச்சிட்டு போகும் பொழுதுதான் கடைத்தருவில் போகும் பொழுது நம்மை பார்ப்பார்கள் என்று அங்கலாய்ப்பில் செல்கின்ற முஸ்லிம் பெண்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் தங்களுடைய உடையிலே தங்களுடைய உடலிலே வாசனையை பூசிக்கொண்டு வெளியில் செல்கின்றார்களோ, அந்த வாசனையை எத்தனை ஆண்கள் முகர்கின்றார்களோ அத்தனை பேரும் அவளுடன் விபச்சாரம் செய்ததற்கு சமம் என்றார். நான் சொல்லவில்லை, நம்முடைய சத்திய தூதர் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிர்ந்தார். பெண்களுக்கான நிலைமைகளை சொல்லும் பொழுது அல்லாஹ் இன்னும் அதிகரிக்கின்றான், அவர்கள் தங்களுடைய மாறாப்பை போட்டு முழுவதுமாக தங்களை மறைத்துக் கொள்ளட்டும், தங்களுடைய நெஞ்சு பகுதிகளை அவர்கள் வெளியிலே அதனுடைய பருமன் தெரியும் அளவிற்கு தெரியும் அளவிற்கு நடக்க வேண்டாம். இன்னைக்கு புர்கா போடுறதே பருமன் தெரியும் அளவிற்கு போடுகின்றார்கள். புர்கா இன்னைக்கு எப்படி இருக்கு? இதுக்கு பதிலாக நீ சுடிதாரோட போமான்னு சொல்லிடலாம் போல் இருக்கு. அந்த அளவிற்கு இருக்கின்றது புர்காவினுடைய நிலை. புர்காவில் அவங்க வச்சிருக்கக்கூடிய டிசைன்ஸ், அதை போட்டுக்கொண்டு அவர்கள் நடக்கின்ற நடை, கேவலம் என்னவென்றால் இதை சேர்த்துக்கொண்டு அவர்கள் மாற்று மதத்தவர்களுடன் போகின்ற போக்கு இருக்கின்றது. இன்றைக்கு அதுதான் அதிர்ச்சிகரமான தகவல்களாக இருக்கின்றன.
எனவேதான் இஸ்லாம் இத்தகைய நிலைகளுக்கு கடுமையான சட்டங்களை கொடுக்கின்றது, வரையறைகளை நியமிக்கின்றது. விபச்சாரம் செய்து விட்டானா அவன் திருமணம் ஆகாதவனாக இருந்தால் 100 கசையடி கொடுங்கள். திருமணம் ஆகிவிட்டால் அவனை நிற்க வைத்து கல்லால் எறிந்து மரண தண்டனை கொடுங்கள். இதை எங்கே எங்கேயா கொடுக்க கூடாது, நார்ச்சந்திகளில் வைத்து அவனுக்கு இந்த தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும். சிறு சிறு விடயங்களை எல்லாம் இஸ்லாம் மிக அழகாக தடுக்கின்றது. முதலாவது சொல்லுகின்றது, ஒரு அந்நிய பெண்ணுடன் ஒரு அந்நிய ஆண் தனிமையில் இருக்காதீர். உங்களில் யாராவது உங்களுடைய வீட்டிற்கு வந்து கதவை தட்டி பாய் இருக்கிறாரா, ஹாஜியார் இருக்காங்களா, ஹசரத் இருக்காங்களான்னு கேட்கும் பொழுது அவங்களா அப்படின்னு குழைந்து பேசாதீர்கள். யாருடைய உள்ளத்திலே காமம் என்ற நோய் இருக்கின்றதோ அவன் உங்களை சீரழித்து விடுவான். யார் சொல்வது? அல்லாஹ் அல்லவா, அல்லாஹ் தான் சொல்லித்தாரான். அந்நிய ஆண்கள் உங்களுடைய வீட்டின் கதவை தட்டி உங்களிடத்திலே பேசும் பொழுது கூட நீங்கள் குழைந்து பேசாதீர்கள். யாரா? சின்ன பையனா இருந்தா, பெரியவங்களா, யாருங்க? அதெல்லாம் இல்லைங்க, போங்க, கடுகடுன்னு பேசுங்க. நேத்து ஏன் நீங்க பால் கொண்டு வரல, நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தேன் இப்படின்னு சொன்னா அவன் என்ன செய்வான் அடுத்த தடவை பால் கொண்டு வரும்போது? கேபிள் டிவி சரியா தெரியல, நீங்க வர்றீங்களா, முடிஞ்சு போச்சு. ஏன் சார் வீட்டில் சரியா தெரிய மாட்டேங்குது? உடனே நான் கேபிள் டிவியா ஹலால் ஆக்கி வச்சு நினைச்சுக்காதீங்க, பேசுற நடைமுறையை சொல்றேன். அது வேற, வெளியில போய் அஜித் கேபிள் டிவி சொன்னா இப்படி கேட்கணும் சொல்லி தராரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. குடும்பங்களில் இருக்கின்ற நடைமுறைகளை நான் சொல்லுகின்றேன். எப்படி ஆண்களிடத்திலே பேச வேண்டும், அந்நிய ஆண்களிடத்திலே பேச வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே ஆயத் இறக்குகின்றான். நீங்கள் குழைந்து பேசாதீர்கள். யாருடைய உள்ளத்தில் நோய் குடிகொண்டிருக்கின்றதோ அவன் உங்களை சீரழித்து விடுவான். ஒருவரினுடைய மறைக்க வேண்டிய உறுப்புகளை மறைத்தே ஆக வேண்டும். ஆணுக்கும் இருக்கின்றது, பெண்ணுக்கும் இருக்கின்றது. எனக்கு இதெல்லாம் இல்லை, சொன்னா கேட்கறது இல்லை. எல்லாம் எப்படி எப்படி போறாங்கிறது உங்களுக்கே வெளிச்சாதனா ரொம்ப வெளிப்படுத்த வேண்டியதில்லை. பெண்கள் தங்களை அலங்கரித்துக் கொண்டு வெளியே சுற்றக்கூடாது என்று அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத் இறக்குறான். வெளியில நீங்க உள்ள இருக்கும் பொழுது பார்க்க சகிக்காது. அதை நான் சொன்ன ரொம்ப தப்பா போயிடும், சும்மா விளையாட்டுக்கு சொல்றதா இருந்தா வேணா சொல்லிக்கலாம், பேய் பிசாசு மாதிரி இருக்கும், முடிய ஒழுங்கா சீவ மாட்டாங்க. எவனோ கண்டுபிடிச்ச அந்த 19 அதை போட்டுக்கிட்டு, அது 3-4 வருஷத்துக்கு முன்னால எடுத்ததுதான், புதுசா இருந்தா கூட கணவன் இருக்கும் நேரத்தில் அதை போடக்கூடாது. ஏன்னா புதுசு புதுசாவே இருக்கணும். யார் இருக்கிறா வீட்டில்? நீங்க தானே இருக்கிறீங்க, அதான் இதை போட்டிருக்கிறான். அடப்பாவி, வெளியே வாங்கினா அதுக்கு 1.5 மணி நேரம் சிவி சிங்காரிச்சு எத்தனை மேக்கப் இருக்குதோ எல்லாத்தையும் முடிச்சு வெளியில வரும் பொழுது, ஆஹா, வெளியில இருப்பவர்கள் தன்னை பார்க்க வேண்டும். வெளியில் இருக்கின்ற எந்த அலங்காரமான பெண்ணுக்கும் தான் தாழ்ந்தவளாக இருந்துவிடக்கூடாது. வெளியில் இருக்கின்ற யாரும் தன்னை நெருங்கி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே வரக்கூடிய பெண்கள். கடுமையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எச்சரிக்கின்றார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், வல் யத்ரிபுன பிஹுமரிஹின்ன அலா ஜுயூபிஹின்ன, தங்களுடைய மாறாப்பை முழுவதுமாக போட்டு மறைத்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கியதுமே முஹாஜிர்களினுடைய பெண்கள் முரட்டு கம்பளிகளால் தங்களை போர்த்திக் கொண்டார்கள், துப்பட்டாவால போர்த்திக்கிட்டாங்க. அது வரைக்கும் அது மாதிரி ஆயத்து இறங்கல. ஆயத்து இறங்கிய உடனேயே முஸ்லிம் பெண்கள் ஈமான் கொண்ட விசுவாசிகளினுடைய அடையாளத்தை அந்த சஹாபியா பெண்மணிகள் காட்டினார்கள். இன்னைக்கு நீங்க சொல்லி பாருங்க, நாங்களே மாதிரியா வர முடியும், நாங்க பொம்பளை இப்படிதான் வருவோம், லேட்டா தான் வருவோம், இறீங்க மால்களுக்கு நீங்க கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா சுபஹானல்லாஹ், அந்த நடை, ஒய்யார நடை, அவங்க போட்டிருக்கக்கூடிய ஜிகினாக்கள்,
எப்படி எல்லாவற்றையும் வெளியே தெரியும் அளவிற்கு செய்ய வேண்டும் என்று மற்றவர்கள் நினைக்கின்றார்களோ அதுபோன்று இஸ்லாமிய பெண்களும் நினைக்கக்கூடிய முறை. அதுபோல கட்டுப்பாடற்ற சுதந்திரம். ஏன் பொண்ணு தப்புலாம் செய்யாது, நீங்க போங்க அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன்னா, என் புள்ள நான் சொன்ன அதை மறுக்கவே மறுக்காது, என் பேச்சுக்கு அந்த பக்கம் போவாது. இப்படி உள்ள பிள்ளைங்க தான் நிறைய பேர் கோயிலில் தாலி கட்டுது. இன்றைக்கு அதனுடைய பெருவெளிப்பாடு அது பூதாகரமாக இன்று வெடித்துதான் பொள்ளாச்சியினுடைய சம்பவத்தை உலுக்குகின்றது. என்னருமே இந்திய சொந்தங்களே, ஆசிஃபா கற்பழிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த கோபம் வரவில்லையா? காஷ்மீரினுடைய பெண்கள் அனிதினமும் இந்திய ராணுவத்தால் கற்பழிக்கப்படுகின்றார்கள். ஆளும் பிஜேபியினுடைய எம்எல்ஏக்கள் சட்டசபையில் உட்கார்ந்து கொண்டு ப்ளூ ஃபிலிம் பார்க்கிறாங்க. அதற்காக வேண்டி அவர்கள் பதவியில் இருந்து இறக்கி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். மேகாலயாவினுடைய கவர்னர் சண்முகநாதன், ஆர்எஸ்எஸ்னுடைய முழுநேர ஊழியர், தன்னுடைய கவர்னர் அறைக்குள்ளே பாலியல் உறவு செய்தார் என்பதனால் தூக்கி வீசப்பட்டார். தமிழகத்தினுடைய கவர்னர், ஆர்எஸ்எஸ்னுடைய முழுநேர ஊழியர், பெண் நிருபரை கன்னத்தில் தடவுகின்றார் எல்லோருக்கும் முன்னால். இதையெல்லாம் கண்டிப்பதற்கு இந்த சமூகம் முன்வரவில்லை என்பதால் இன்றைக்கு வெடித்து சிதறி இருக்கின்ற இந்த செய்திகளை பார்த்து நீங்கள் முகம் கோணுகின்றீர்கள். ஆனால் இது சாதாரண செய்தி அல்ல. இது எப்படி இருக்கின்றது தெரியுமா? சாதாரண ஒருவர் இறந்து விட்டார் என்பதற்காக வேண்டி தீவிரவாதம் என்று பேசக்கூடியவர்கள் இன்றைக்கு ஜும்மா தொழுகையில் இன்றைக்கு நியூசிலாந்துல அன்னூர், லைன்வுட் என்ற இரண்டு பள்ளிகளிலே தொழுது கொண்டிருப்பவர்களின் மீது மர்ம நபர்களாம், இதெல்லாம் தீவிரவாதம் கிடையாது. தொழுது கொண்டிருந்தவர்களின் மீது துப்பாக்கி சூடு நடத்தி ஏறத்தால் இதுவரைக்கும் 40 பேர் ஸ்பாட் அவுட் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 20 பேர் கடுமையான காயங்கள் ஏற்பட்டு எந்த நேரத்திலும் உயிர் பிரியலாம் என்ற அளவிலே ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. பல பேர் காயங்கள் ஏற்பட்டு குழந்தைகள், பெண்கள் உட்பட மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். சொல்லுகின்ற ஊடகங்கள் எல்லாம் என்ன சொல்லுகின்றது தெரியுமா? மர்ம நபர் துப்பாக்கி சூடு. அப்ப இது தீவிரவாதம் இல்லையா? இது தீவிரவாதம் இல்லையா? ஏன் இந்த பாலுணர், இந்த வல்லுறவிலே, பொள்ளாச்சி வல்லுறவிலே சம்பந்தப்பட்டவர்கள் அத்தனை பேரும் முஸ்லீம்கள் இல்லாதிருப்பதனால் இந்த ஊடகங்கள் வாயை பொத்திக் கொண்டிருக்கின்றன? இல்லை என்றால் இவர்களுக்கு பாகிஸ்தானுடன் தொடர்பு என்று ஒரு முஸ்லீம் மாட்டியிருந்தா கூட இவர் ஹவாலாவில் தொடர்பா, பாகிஸ்தானுடன் தொடர்பா, வேற எந்த நாட்டுடன் தொடர்பான்னு இன்னைக்கு ஊதி கிழித்திருப்பார்கள். சாதாரண செயல் அல்ல. ஊடகங்களே, உலகத்தினுடைய உயர்தட்டில் இருப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் எதை மறைக்கின்றீர்களோ அல்லாஹ் உங்களுக்கு எதிராகவே அவைகளை வெளிப்படுத்துவார். இப்பொழுது அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. மிக கடுமையான முறையில் நாம் இதை கண்டிக்கின்றோம். இந்த பொள்ளாச்சியினுடைய இந்த செய்கை எவ்வளவு கேடானது! ஜும்மாவினுடைய மெம்பர்ல நின்று ஒரு ஆலிம் சொல்லும் பொழுது பழமைவாதி என்று பேசுகிறோம். செல்போன் எல்லாம் வைக்காதீங்க, அதனால மோசமான விளைவுகள் ஏற்படும் என்றெல்லாம் பேசுகிற நீங்கள் இன்றைக்கு மாட்டிய 200 என்று சொல்லுகின்றார்கள், 300 என்று சொல்லுகின்றார்கள், 1000 வீடியோக்கள் என்று சொல்லுகின்றார்கள். எத்தனை என்பது தோண்ட தோண்ட புதையலாக வந்து கொண்டிருக்கின்றது. அத்தனையும் எவ்வளவு பெண்கள் சீரழிக்கப்பட்டார்கள் என்று ஒரு வரைமுறையே இல்லாமல் போய்கொண்டிருக்கின்றது. எல்லாவற்றினுடைய ஆரம்பம் செல்போன். அங்கதான் முதல்ல பிடிக்கிறாங்க. Facebook friends, WhatsApp group, லவ், எதையெல்லாம் இந்த மேற்கத்திய ஊடகங்கள்
மனிதர்களினுடைய விடுதலைக்கு காரணம் தான் காதல் என்று சொல்லிக் கொண்டிருந்ததோ அதே காதல் வலையிலே வீழ்த்தி நம் வீட்டு குடும்ப பெண்களை சீரழித்த காமுகர்களின் நினைவு உங்களுக்கு இன்னும் எட்டவில்லையா? எத்தனை நாள் நீங்கள் அடிப்படைவாதிகள் என்றும் ஃபண்டமெண்டலிஸ்ட் என்றும் சொல்லிக் கொண்டிருப்பீர்கள், இப்பொழுது அதனுடைய பயனை நீங்கள் அறுவடை செய்கின்றீர்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அந்த கதறல் உங்களுக்கு இன்னும் காதுகளுக்கு விழவில்லையா? அந்த எஸ்பி சொல்றாரு, நாலு பேர் மட்டும்தான் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள், அரசியல்வாதிகளினுடைய பிள்ளைகள் யாரும் இதில் சம்பந்தப்படவில்லை. அப்பம் குதிரைக்குள்ள இல்ல, யாரும் சம்பந்தப்படவில்லை என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இது எத்தகைய ஆட்சி? இந்த ஆட்சியினுடைய லட்சணத்தை பாருங்கள். இது எவ்வளவு பெரிய லட்சணம் உள்ள ஆட்சி! 200 மேற்பட்ட பெண்கள் சீரழிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை ஏதோ எவரோ சொல்லவில்லை, வீடியோக்களின் மூலமாக ஆதாரங்களாக போட்டுடைக்கும் பொழுது இந்த அரசு என்ன செய்திருக்க வேண்டும்? உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். இல்லை, அந்த போலீஸ் உயர் அதிகாரி அதை மறுக்கின்றார். உடனே பிரஸ் மீட் கூப்பிடுறாரு. 2 வீடியோக்கள் தான் வந்திருக்கின்றன, வேறு யாராவது இதை பரப்பினால் நான் அவர்களை விசாரித்து சிறையில் அடைப்பேன் என்று சொல்கிறார். என்ன இது அநியாயம்! இதிலே ஒரு மதுக்கடை வைத்துக் கொண்டிருந்த ஒருவர் மாட்டுகின்றார், அவரை விசாரிக்காமல் அந்த மதுக்கடையை அடித்தவர்களின் மீது கேஸ் போட்டு போலீஸ் உள்ளதல்லது. இது மக்கள் எழுச்சி, தன்னெழுச்சி. யாரும் இதை திட்டமிட்டு செய்வது கிடையாது, தன்னெழுச்சியாக அந்த கடை உடைக்கப்படுகிறது. அந்த கடை இருந்தால் என்ன, உடைக்கப்பட்டால் என்ன? அதுதான் மனிதர்களுக்கு சாவுக்கான கடையாச்சு. அதனுடைய முதலாளி தானே இவ்வளவு வேலையை செஞ்சிருக்கிறாரு. என் அன்பிற்குரியவர்களே, இந்த ஆட்சியினுடைய மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பெண்கள் சப்ளை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி நம்முடைய காதிலே ஈயமாக வந்து பாய்கிறது. என்ன ஆட்சி இது? என்ன ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது? மக்களை பாதுகாக்க வேண்டிய நீங்களே எங்களுடைய குடும்பத்து பெண்களை சீரழிக்கின்றீர்களே, இது என்ன ஆட்சி இது? இந்த ஆட்சி இதற்கு மேல் இந்த நாட்டிற்கு தேவையா? எல்லாவற்றிலும் ஆளும் வர்க்கம் தலையிட்டு இருக்கின்றது என்ற செய்தி இடி போன்று ஒவ்வொரு நேரமும் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழகத்தினுடைய முதல்வரை கேள்விக்கு மேல் கேள்வி கேட்கின்றார்கள், ஒரு பதிலும் இல்லை. ஏன் நீங்கள் இவ்வளவு தூரம் இந்த செய்தியில் மௌனம் காக்கின்றீர்கள்? 200 பெண்கள், 300 பெண்கள், 1000 வீடியோக்கள், அத்தனையும் பாலுணர்வு கொண்ட வீடியோக்கள், மிகவும் மோசமானவைகள். இவர்கள் மனிதர்கள் அல்ல, மிருகங்கள் என்று கூட சொல்லக்கூடாது. மிருகங்களும் இதுபோன்று செய்வதில்லை. என்னது, சின்னஞ்சிறு பிஞ்சுகளை பெல்ட்டால் அடிக்கிறது. ஆசிஃபாவை கொடுமை செய்தானே, அவனுக்கும் இவர்களுக்கும் மத்தியிலே வித்தியாசம் இல்லை. அவர்களுக்காக வேண்டி அன்றைக்கு பிஜேபியினுடைய அமைச்சர், காஷ்மீரினுடைய அமைச்சர் ஊர்வலம் போனாரே, அவர்களை வெளியே விட வேண்டும் என்று. அவர்களுக்கும் இன்றைய இங்கிருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு மத்தியில் வித்தியாசம் இல்லை. அதே தான் நடக்கும். அதை ஆமோதிக்கின்ற வகையிலே இவர்கள் தங்களுடைய அறிக்கைகளை விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு சாமானியனுடைய நெஞ்சிலும் இது ஈட்டியை வைத்து குத்தியது போன்றிருக்கின்றது. சின்ன சின்ன பிள்ளைங்க அலறக்கூடிய சப்தம். கெடுப்பது என்பது வேறு, கற்பழிப்பு என்பது வேறு, சித்திரவதை செஞ்சு கொலை பண்றது, சித்திரவதை செஞ்சு இந்த இன்பத்தை அனுபவிப்பது, இது மிகப்பெரிய கொடுமை. அந்த கொடுமையினுடைய விளைவை நாடே பார்த்து கொண்டிருக்கின்றது. ஒரு இடத்திலே, ஒரு மாநிலத்திலே இப்படிப்பட்ட ஒரு கொடுஞ்செயல் நடைபெறுகின்றது. கண்டிக்க வேண்டிய மத்திய அரசில் இருக்கக்கூடிய பிரதம அமைச்சர் ஊர் ஊராக சுற்றி கொண்டிருக்கின்றார். காரணம், அவருக்கு சொந்த புத்தியும் கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது. அவர் சொல்ல மாட்டார். பிறகு யார் இதை கண்டிப்பது? மக்களாகிய நாம் தான் கண்டிக்க வேண்டும். நம்முடைய கையில் அதற்குரிய அதிகாரம் கொடுக்கப்படவிருக்கின்றது.
இதற்கு மேல் தமிழகத்திலும் இந்த ஆட்சி இருக்கக்கூடாது, மத்தியிலும் இந்த ஆட்சி இருக்கக்கூடாது. அந்த அளவிற்கு கொடூரமானவர்கள். இவ்வளவு கொடூர செயலை செய்ததற்கு பிறகு கூட இந்த ஆட்சி சரியான ஒரு முடிவை எடுத்திருக்கின்றதா என்றால் இல்லை. எங்க கொண்டு போய் தள்ளுது தெரியுமா? சிபிஐ கொண்டு போய் கொடுக்குதான். இதே ஆசிஃபாவினுடைய மேட்டரையும் சிபிஐ கொடுக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மக்கள் எதிர்க்கின்றார்கள், எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டாம். இந்த கொடுஞ்செயலை செய்தவர்கள் ஊர்வலம் சென்று கேட்கின்றார்கள், உடனே சிபிஐ விசாரணை வை. ஏனென்றால் சிபிஐயும் அரசினுடைய கைப்பாவை தான். அவங்க ஒன்றும் ஒழுங்கான விஷயங்களை எடுத்து சொல்ல வேண்டியதில்லை. ஏன்பா, வீடியோ இருக்குது, யார் யார் செஞ்சாங்கன்னு இருக்குது, கூப்பிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணி உடனடியாக கேஸ் போட வேண்டியதானே. ஏன் நீதிமன்றங்கள் என்னவானது? தானாகவே இந்த வழக்கை எடுத்து நடத்த வேண்டியதானே? செய்ய மாட்டாங்க. ஏனென்றால் பின்னால் இருப்பது அத்தனையும் அரசியல் புள்ளிகள். பின்னால் இருப்பவர்களினுடைய நிலைமை என்ன தெரியுமா? அதில் ஒன்று வருகிறது. இந்த கும்பல் பொள்ளாச்சியினுடைய மிக முக்கியமான ஒரு பிரமுகரின் மனைவியையும் இந்த வலையிலே விழச் செய்திருக்கின்றது. அதை வீடியோ எடுத்து அதை அவர்களிடம் போட்டு காட்டி 80 லட்சம் ரூபாய் கலந்திருக்கின்றார்கள். நமக்கு ஒரு பக்கம் அனுதாபம் வருகிறது, இன்னொரு பக்கம் எந்த நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற பயம் ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட கொடூரர்களும் காமுகர்களும் வன்புணர்வாளர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஐயாமுல் ஜாஹிலியான் சொல்லக்கூடிய அரபு நாட்டினுடைய அந்த நிலைமைகள் கூட எவ்வளவோ மேல். அவர்கள் இப்படி எல்லாம் சாட்டிஸ்டா இருக்க மாட்டாங்க, மற்றவர்களுடைய துன்பத்தில் இன்பம் காண்பவர்களாக இருக்க மாட்டார்கள். எனவேதான் எல்லா புறங்களிலிருந்தும் குரல்கள் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கின்றன, இஸ்லாமிய சட்டத்தை இங்கு கொண்டு வாருங்கள். இஸ்லாமிய சட்டம் என்ன? மவுன் ரோடு புகாரிக்கு முன்னால நிறுத்தி, இவன்ல யார் யார் ஈடுபட்டானோ இந்த 4 பேரையும் கூட்டிட்டு வந்து சவுக்கால் அடி, திருமணம் முடித்தவர்களாக இருந்தால் கல்லால் எறிந்து கொள். ஒரு பய செய்வான், என்ன தெரியுமா தண்டனை இந்தியாவில்? சுபஹானல்லாஹ், ரொம்ப ரொம்ப பெரிய தண்டனை, ரொம்ப பெரிய தண்டனைங்க. 10 ஆண்டு சிறை. சிறைக்காக வேண்டி வாதிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது சென்னையில் இருந்து அமைச்சர் பெருமக்களினுடைய வக்கீல்களே அங்க போவாங்க. அதை பார்த்த உடனே ஜட்ஜையா உடனே ஜாமீன் கொடுத்துருவார். 10 வருஷம் முடிஞ்சு போயிடும், ஜாமீன்ல ஓட்டிடுவார். இல்ல 2 வருஷம் ஜெயிலு. எதற்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட தண்டனைகள் இருந்தால் இதை கட்டுப்படுத்தலாம் என்பதை முறைப்படி அரசு வகுக்காதவரை இந்த தண்டனைகளை, இந்த குற்றங்களை நாம் குறைக்க இயலாது. இதற்கு ஒரே வழி இஸ்லாம் கூறும் தீர்வுதான். அதற்கு மேல் நாம் சிந்திக்க வேண்டியது, இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை கொண்டிருக்கின்ற ஒரு நாட்டில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான எல்லா வேலைகளையும் துணிந்து செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.